வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை உங்கள் வசந்த் டிவி மூலம் நாங்கள் தினமும் காலை 7 மணிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை பயணம் என்பது பல ஏற்றத்தாழ்வுகளை சார்ந்ததாக இருந்தாலும் அதில் நாம் எப்படி வெற்றியடைவது என்பதுதான் முக்கியம். தன் வீட்டு குழந்தை, நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அது நிலைப்பாடு மாறுகிறது. தன் குழந்தை என்று வருகின்ற பொழுது அதற்கு ஒரு பாசம், நம்மை பெற்ற தாய் தந்தையர் நம்மை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பாசம். பாசம் என்பது பெற்ற தாய்க்கு ஒன்றுதான். அது நம்மை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, நம் மனைவிக்கு அந்த குழந்தை பாசம் உடையதுதான். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு விவசாயி கடும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது தாயார் வந்து, ஏப்பா வெயில் கடுமையாக இருக்கு, மண்டையை பொளந்துரும் போலுக்கு, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெயில் தாழ்ந்த பிறகு நீ போய் அந்த வேலையை செய்ய, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த அம்மா அந்த விவசாயியை எவ்வளவோ தடவை கேட்டு கேட்டு பார்த்தாங்க. ஒரு தடவைக்கு, 2 தடவை, 3 தடவை, 4 தடவைன்னு கேட்டு பார்த்தாங்க. அந்த விவசாயி இதை வரம்மா இதை வரம்மான்னு சொல்லி வேலையை செய்துக்கிட்டே இருந்தார். உடனே அந்த விவசாயின் தாய்க்கு ஒரு யோசனை வந்தது. நேர வீட்டுக்குள்ளே போச்சு. அந்த விவசாயின் 2 வயது பையன் அங்கே தூங்கி கொண்டிருந்தான். அந்த பையனை தூக்கிட்டு வந்து அந்த வெயிலில் உட்கார வச்சிட்டு அந்த குழந்தை வீல்னு அழுது, ஓன்னு அழுத உடனே அந்த விவசாயியை திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்து, ஏமா இப்படி பச்சை குழந்தைய நீ வெயிலில் கொண்டு வச்சிட்டியே, அந்த குழந்தை தாங்குமா? நீ இப்படி செய்து தப்புன்னு சொல்லி அந்த தாயாரை அந்த விவசாயி திட்டினான். அப்பொழுது அந்த தாயார் சிரித்து கொண்டே சொன்னார்கள், நான் பெற்ற பிள்ளை நீ, நீ இந்த வெயிலில் இவ்வளவு கடுமையாக வேலை செய்கிறாய், வெயிலோ மண்டையை பிளக்கிறது, நான் எத்தனையோ தடவை சொன்னேன், நீ கேட்கவில்லை. ஆனால் உனது குழந்தை வெயிலில் வந்து இருக்கிறது என்று சொன்னவுடனே நீ பதபதைத்து விட்டாய். இதுதான் மனிதர்களுக்கு இருக்கின்ற பாசம், அன்பு, உணர்ச்சி. எனக்கு நீ மகன், எனவே நீ வெயிலில் நிற்பது என் மனது பதபதைக்கிறது, எனவே வீட்டிற்கு வா என்று அந்த விவசாயியை அந்த தாய் அழைத்து சென்றார்கள். எனவே தாய்ப்பாசம் என்பது வயதானவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு அந்த தாய்ப்பாசத்தில் அதிக ஈடுபாடு கிடையாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. தாய் தன் பெற்ற குழந்தைகள் எந்த ரூபத்திலே இருந்தாலும் சரி, எத்தனை வயதாகி இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் பிள்ளைதான், அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்கள். அந்த நிலையில்தான் நாமும் வாழ்க்கையை நடத்த வேண்டும். வாழ்க்கை என்பது பாசம், பந்தம் கூடியது. அந்த பந்தமும் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பரிந்துரைத்து செயல்படுகின்ற ஒரு நற்பண்பும் இருக்க வேண்டும். தாய் தனக்கு பிள்ளைக்கு இருக்கின்ற பாசம் போல சமுதாயத்தில் இருக்கின்ற குழந்தைகளிடமும் நாம் முடிந்தவரை அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலான ஒரு பதிலை சொல்லி அல்லது ஆலோசனையை சொல்லி நன்றாக படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். பாசம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடியது, அது உணர்ச்சி வசமானது. எனவே உணர்ச்சி வசமான பாசத்தை நம் குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள், நம் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் காட்ட வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் உண்மையான பாசமாக அது இருக்கும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பாசத்தை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த காலம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது, பாசம் குறைந்து கொண்டிருக்கிறது, நேசம் குறைந்து கொண்டிருக்கிறது, மனித பண்பு குறைந்து கொண்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால், ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தால், ஒவ்வொரு மனிதனும் செயலில் காட்டினால் அன்பும் பண்பும் பாசமும் இந்த நாட்டில் தலையெடுத்து நிற்கும். அப்படி நிற்கின்ற பொழுது வீடு மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற கிராமம் மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற மாவட்டம் மட்டுமல்ல, ஏன் தமிழ்நாடே ஒரு சுபிட்சமான ஒரு நாடாக மாறும். எனவே அன்பு என்பது உலகம் தழுவிய ஒரு பாச உணர்வுக்குரிய சொல். அந்த சொல் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும்
அந்த அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். அப்படி நாமும் நடக்க வேண்டும். மற்றவர்கள் நடப்பதற்கு நாம் ஒரு துணையாக அல்லது உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வெற்றி படிக்கட்டில் நாம் சொல்லுகின்ற கருத்து. எனவே வெற்றி படிக்கட்டில் தினமும் நாம் நின்று வெற்றி கொடியை எட்டி பிடிப்போம், வாழ்க்கையில் சாதனையாளர்களாக மாறுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.